கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புத்தாண்டு தீர்மானங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2022 வருடம் முழுவதும் நம்மை அதிசயமாய் நடத்தின ஆண்டவர் சந்தோஷப்படுகிற விதத்தில் இந்த வருடம் நாம் வாழ நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. நம்மை சந்தோஷப்படுத்த அவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். அவர் செய்கிற எல்லாமே நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய உயர்வுக்காக. நாம் திருப்பி என்ன செய்கிறோம்? இதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? 2023 நாம் அவரை சந்தோஷப்படுத்தும் வருடமாய் இருப்பதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 6:9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். நோவாவின் குடும்பத்தை பற்றி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5 ஏனோக்கை குறித்து வாசித்தோம். ஆதியாகமம் 5 ஏனோக்கை பற்றி வாசித்தோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கை பற்றி பார்த்தோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். இங்கே நோவாவின் குடும்பத்தை பற்றியும் இப்படித்தான் வாசிக்கிறோம். நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே. ஆதாமிலிருந்து 10 ஏனோக்கு 7 10 வாழ்ந்த இந்த நோவாவின் காலத்தில் பாவம் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 6 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமல் நித்தமும் பொல்லாதது என்றும். இது 6 ஆண்டவர் சொல்லுகிறார். 5 அங்கே 10 வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, ஜீனியாலஜி, ஃப்ரம் ஆடம் டு நோவா. ஆனால் அந்த 6 வரும்போது மனிதனுடைய அக்கிரமம் பெருகிவிட்டது என்று ஆண்டவர் அங்கே குறிப்பை வைக்கிறார். அவருடைய எண்ணமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. தினந்தோறும் எண்ணங்கள் தவறாயிருக்கின்றன, செயல்கள் தவறாயிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய செயல் தவறாயிருக்க காரணம் அவனுடைய எண்ணம் தவறாயிருப்பது தான். அடிக்கடி சொல்லுவாங்க, வாட்ச் யுவர் தாட்ஸ் ஃபார் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். எண்ணங்களில் கவனவை, அது வார்த்தைகளாகின்றன, சொற்களாகின்றன. ஒரு சிந்தனையில் கவனவை, அது சொற்களாகின்றன. உன் சொற்களில் கவனவை, வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் ஆக்ஷன். அது ஒரு செயலாய் மாறும். நான் போக போகிறேன், நான் செய்ய போகிறேன் சொன்ன உடனே அப்படியே அது செயலாய் மாறுகிறது. உன் செயல்களில் கவனவை, அது உன் சுவாபமாய் மாறும். எதை அடிக்கடி செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய சுவாபம். உன்னுடைய சுவாபத்தை கவனி, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை வெளிப்படுத்தும். மிக கவனமாய் வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்த நிறைய பிளான் வச்சிருக்கிறாரு. நமக்காக எதையும் செய்ய ஆயத்தம், ஆனால் நம்மிடம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற விசேஷம் என்ன? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியம், நாம் எப்படி இருக்கிறோம். மற்ற அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதனால தான் நான் இப்படி. நீங்கள் மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் குறைகளுக்கு இன்னொருவரை குறை சொல்ல முடியாது, இன்னொருவரை காரணம் காட்ட முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தூய்மையாய் வாழ முடியும். யோசேப்பு நல்ல உதாரணம். பாவம் பெருத்து போன அந்த எகிப்து தேசத்தில் தினந்தோறும் அவனுக்கு சோதனை. ஆனாலும் சோதனையை அவன் மேற்கொண்டு பாவத்தை விட்டு விலகி ஓடி போனான் அல்லவா. புதிய ஏற்பாட்டில் பவுல் தீமோத்தேயு எழுதுகிறார், நீ பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. யோசேப்பு தான் பெஸ்ட் உதாரணம். அப்படியானால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம எப்பொழுதுமே, எப்படி உலகத்தில் ஒரு நல்ல சுத்தமான ஒரு ஆடை அணிந்து காலையில் நீங்கள் போனால் மாலைக்குள்ளாக அழுக்காகிறதோ, அதை போல நமது வாழ்க்கையை அழுக்காக்க, நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்த
நம்மை பாவியாய் மாற்ற பிசாசு பலவிதமான கரைகளை நம் மீது போடுவதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான். ஆனால் நோவா நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு பாவமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ முடியும். அதுதான் குட் நியூஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் நோவா. நோவாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற நல்ல விஷயம் இதுதான். ஏனோக்கை பற்றி வாசிக்கும் போது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், அவர் ஆண்டவரோடு இருந்தார், அவர் பரலோகம் போயிட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகளை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, பெற்றார்னு இருக்கு. ஆனால் இங்கே நோவாவின் வாழ்க்கையோட விசேஷம் என்னவென்றால், நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்ததுனால, சரியாக நடந்ததுனால குடும்பத்தை ஆதாயம் பண்ணிட்டார், குடும்பத்தை ஆதாயம் பண்ணி விட்டார். நோவாவின் மனைவி பேர் பைபிளில் இல்லை, மூன்று பையங்க பேர் இருக்கு, மூன்று மருமக்கள் பேர் இல்லை, ஆனால் இவங்க எட்டு பேரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவை பற்றி நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நோவா தன் குடும்பத்தை ஆண்டவரை நடத்தினான். ஹீ ஹேட் த விஸ்டம். ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எல்லாருக்கும் தான் சொன்னார், உலகம் அழிய போகுது, மழை வரப்போகுது, யாரும் நம்பலை. அட்லீஸ்ட் குடும்பத்தை ஆகியெல்லாம் ஆண்டவரை நடத்தி விட வேண்டும். 2023 உங்களுக்கும் எனக்கு இந்த தீர்மானம் வேணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நம்ம குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலை, நம்ம குடும்பத்தில் யார் யார் இன்னும் மனம் திரும்பலை, நம்ம குடும்பத்தில் யார் யார் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, நம்முடைய மனைவி வழியில், நம்முடைய கணவர் வழியில், நம்முடைய அப்பா வழியில், நம்முடைய அம்மா வழியில், நம்ம குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் யார், அவர்களை ரட்சிப்புகள் நடத்துகிற, அவர்களை பேழைக்குள் கொண்டு வருகிற, பேழை என்கிற சபைக்குள் கொண்டு வருகிற, அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற நிலைமையில் அவர்களை ஆண்டவரை நடத்துகிற ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவாராக. இந்தியாவை ரட்சியும் அமெரிக்காவை ரட்சியும் என்று ஜெபிக்கிற நாம், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க மனந்திருமண ஆண்டவரே, அதற்காக நான் ஜெபிப்பேன். ஜெபிச்சா போதாது, ரட்சியும் ரட்சியும் நாம் சாட்சியாக வாழணும். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான். அங்கே வீட்டார் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும், நம்ம வீட்டில் சாட்சியாக இருக்கணும். நம்ம வீட்டில் சாட்சியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. இங்கே ஒரு மாமனார் மருமக்களுக்கு சாட்சியாக இருக்கிறார், ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கிறார், ஒரு கணவர் மனைவிக்கு சாட்சியாக இருக்கிறார். அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க, அவங்க மட்டும்தான் பேழைக்குள்ளே வராங்க. எட்டு பேர் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஐயா, அவங்களுக்காக ஜெபிக்கலாம், இவங்களுக்காக ஜெபிக்கலாம், தவறில்லை, ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா? அதை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு உண்டா? 2023 அந்த பாரத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. எத்தனையோ பேரை பார்த்து நான் பேசியிருக்கிறேன், ஐயா அங்கே எழுப்புதல் வரணும், இங்கே எழுப்புதல் வரணும். வீட்டில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், பிள்ளைங்க அடங்காத பிள்ளைகளாக இருக்கும். இதை பற்றி எல்லாம் ஆட்கள் யோசிக்கிறது இல்லை, குடும்பத்தை குறித்த ஒரு சாட்சி இல்லை. இன்றைக்கு தங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஆடல் கவலைப்படலை, போஸ்டர் அடித்து பேனர் போட்டு காரியங்களை செய்தால் பெரிய ஆள் நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா? நம்ம வீட்டில் ஞானசான் எடுக்காதவங்க இருக்காங்களா? புதிய ஏற்பாடில் படித்து பாருங்க, அந்த ஜெயிலில், அந்த ஜெயிலில் பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலைக்காரன் கேட்டுக்கொண்டு கடைசியில் அவங்க ரட்சிக்கப்பட போட்டு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். நாம் ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். பெரிய உத்தரவாதம் நம்ம தோல் மேல இருக்கு. There is a big responsibility on our shoulders. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டாரை ரட்சிப்புகள் நடத்துகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படின்னா வீட்டாருக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். அங்க நீங்க பாஸ்டர், இப்ப நான் ஒரு பாஸ்டரா இருந்தாலும் வீட்டில் பாஸ்டர் பாஸ்டர்னு பேச முடியாது. நான் மனைவிக்கு நான் கணவனாய் முன்மாதிரியான கணவனா இருக்கணும். மனைவி நல்லா ஜெபிச்சு ஆண்டவர்களை வளர்வதற்கு நான் ரோல் மாடலாக இருக்கணும். பிள்ளைங்க ஆண்டவர்களை வளர்வதற்கு நான் ரோல் மாடலாக இருக்கணும். பேர பிள்ளைங்க ஆண்டவர்களை வளர்வதற்கு ஐ மஸ்ட் பி எ ரோல் மாடல். நான் ஒரு சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் அதை பற்றி கவலைப்படலை. சர்ச்சுக்கு போகிறோம், திரும்பி வரோம், காணிக்க போடுறோம், திரும்பி வரோம், ஊழியம் கூட உற்சாகமாக சேரும். ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஒரு சாட்சி இல்லாமல் கணவனை பற்றி மனைவி நல்ல வார்த்தை சொல்ல முடியலை, மனைவியை பற்றி கணவன் நல்ல வார்த்தை சொல்ல முடியலை, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி சொல்ல முடியலை, வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை, ஒரு தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை அநேக குடும்பங்களில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும் நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை ஒரு 10 குடும்பங்களுக்கு அனுப்புங்கள், ஒரு 10 குடும்பங்களுக்கு அனுப்புங்கள்.
ஒரு 10 குடும்பங்கள் அந்த சத்தியத்தை கேட்கட்டும். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அருமையான வார்த்தை அடையாளப்படுத்துங்க. உங்க காலத்துல என் காலத்துல நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பற்றி நம்ம பார்க்காமல் நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக சரியாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. லீதியாளை பாருங்க, அவள் வசனத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடனே வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. வீட்டாரோடு ஞானஸ்நானம், சிறைச்சாலைக்காரன் வீட்டாரோடு ஞானஸ்நானம். நம்ம வீட்டார் அனைவரும் யோசுவா மாதிரி பழைய ஏற்பாட்டில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household, என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு உதவி செய்கிற ஒரு வேலை செய்கிற ஒரு சகோதரி இருக்காங்களே, ப்ளஸ் வேலை செய்கிற ஒருத்தருக்கு அவங்க கூட ரட்சிக்கப்படணும். அந்த அளவுக்கு நம்ம சாட்சியாக வாழணும். ஏ சர்ச்சுக்கு வா, நீ சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு முதலாளிங்கனால அவங்க வரேன்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை அவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதா? அவர்களோட அன்பாய் பேசுகிறோமா? நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற ஒருவரோட அன்பாய் பேசுகிறோமா? அவர்களை மதிக்கிறோமா? வசனத்தை அறிந்திருக்கிறோமே, அந்த வசனத்தின்படி அவர்களை நாம் நடத்துகிறோமா? உன் வேலைக்காரன் கூட வேலை செய்யக்கூடாதுங்கிறார் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை. உன் அடிமையானாலும் அவனுக்கு ரெஸ்ட் கொடு, சண்டே ஓய்வு நாளில். அப்படியானால் நாமும் நம்முடைய வீட்டில் இருக்கிற மக்களை எப்படி நடத்துகிறோம்? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லாரும் இப்படித்தான், சிலவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதே அதுக்கே டைம் போதில்லை. வேண்டாம் பிரியமானவர்களே, இன்னொருத்தரை குறை சொல்ல வேண்டாம். அவங்க கணக்கு அவங்க கொடுத்துக்குவாங்க, நம்ம கணக்கை நம்ம கொடுத்தா போதும். அவங்க கணக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார், அவங்க கணக்கை உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். யாரை பற்றியும் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் கணக்கு அவர் கொடுத்துக்கிறார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது. உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கள், உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க. குடும்பத்தில் ஒரு ஜபம் இருக்கா? நான் தேவனோடு நடக்கிறேன் மனைவி சொல்ல முடியுமா? நான் தேவனோடு நடக்கிறேன் புருஷன் சொல்ல முடியுமா? நான் தேவனோடு நடக்கிறேன் சொல்லி எங்க பிள்ளைங்க சொல்ல முடியுமா? வீட்டில் ஒரு சாட்சி நமக்கு உண்டா? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா குமாரரை பெற்றான். எதுக்கு இதெல்லாம் போட்டு? குடும்பம் ஒரு நாளும் தடையல்ல. நீங்கள் ஆண்டவர் அண்டை நெருங்குவதற்கு குடும்பம் ஒரு நாளும் தடையல்ல, மனைவியோ பிள்ளைகளோ தடையல்ல. குடும்பத்தில் ஒரு நற்சாட்சி, குடும்பத்தில் ஒரு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்வாராக. நம்முடைய குடும்பம் யோசுவாவின் குடும்பத்தை போல மாறட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தீர்மானத்தோடு வாழ்ற வாழ்க்கை. இந்த வருஷத்துல என் குடும்பத்துல இன்னும் மனந்திரும்பாத ரட்சிக்கப்படாத யாராய் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், அவர்கள் ரட்சிக்கப்பட மனந்திரும்ப நான் பிரயாசப்படுவாண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? நான் சாட்சியா இருப்பாண்டவரே. ஒரு வாக்கு கொடுக்கலாமா? நான் முன்மாதிரியா வாழ்வாண்டவரே. ஒரு பொருத்தனை பண்ணலாமா? என்ன பாக்குறவங்க எல்லாம் உங்களை பார்க்கட்ட ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காண்போ, உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும். ஐயா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னை காண்போ, உம்மை காண, சாயல் என்னில் வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு வந்து நாங்கள் கேட்கிறோம், எங்களை பார்க்கறவங்க உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, எங்களை பார்க்கறவங்க உங்களை பார்க்கணும். எங்களை ஆசீர்வதிங்கிற ஜபத்தெல்லாம் நிறுத்துங்க. அதை ஆண்டவர் கேட்காமலே தருவாரு. எப்பொழுது பார்த்தாலும் என்ன ஆசீர்வதியும், கடனை மாற்றும், என் பிரச்சனையை மாற்றும், வயிற்று வலியை மாற்றும், தலைவலியை மாற்றும். நோ 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 நோ, பூமிக்குரிய காரியங்களையே பார்க்கிற மனிதனாய் அல்ல, மனுஷியாய் அல்ல. என்ன பார்க்கறவங்க உங்களை பார்க்கணும். அடு என்னோட ரிசம்பிளன்ஸ், என்னுடைய அப்பியரன்ஸ், அடுவர் என்னுடைய தோற்றம், என்னுடைய பிரதிபலிப்பு, உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. பைபிள் இனிக்குதா? ஆண்டவருடைய பிரசன்னம் இனிக்கிறதா? வேத வசனம் இனிக்கிறதா?
அந்த நிலைக்கு நான் வர ஒப்பு கொடுக்கிறப்பா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன் நாமம் துதிக்கையிலே ஏஸ்தையா, உம் அன்பை ருசிக்கையிலே. கைகளை உயர்த்தி தகப்பனே, நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். ஆண்டவரே, என் ஆசை என்னுடைய வாஞ்சையெல்லாம் உங்க பிரசன்னமும் உங்களுடைய வசனமும் உங்களுடைய சமூகமாய் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க எல்லாமே நீங்க தான் என்கிற நிலையில் நாங்கள் வாழ கிருபை தாரும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவு, என் வியாதி நேரத்தில் மருந்து, நான் ஆண்டவரை பருக வேண்டிய ஞான பால், எனக்கு அது பலமான ஆகாரம். தேங்க்யூலோ. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். அந்த கிருபையை தாங்கப்பா, இரவும் பகலும் வசனம், பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கடைசியா ஒரு முறை, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. நல்ல ஆண்டவரே,
இந்த சந்ததியில் எங்களை ஒரு நோவாவாய் மாற்று. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்த அந்த நோவாவை போல நாங்கள் வாழ, எங்கள் குடும்பத்தை எப்படியாக ஆதாயப்படுத்திக் கொள்ள, இப்படி வருகையில் எங்கள் குடும்பங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புசல் எழுதப்பட, அந்த பேழைக்குள்ள எட்டு பேர் பிரவேசித்தது போல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சபையாகிய பேழைக்குள் வர வருகைக்கு ஆயத்தப்படுத்த, வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட மற்றவர்களை ஆயத்தப்படுத்த 2023 வருடத்தின் ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கிறோம். Help us to be a living testimony, role model to our church, to our believers, to our family, to our kith and kin. எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் நற்சாட்சியோடு வாழ்ந்து அநேகரை உம்மை வழிநடத்த கிருபைத்தார். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.